எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் சென்ட்ரியான் பெர்ஹாட் நிதி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்ட நஜீப் பிரசாத் மீதான 20வது நாள் விசாரணை இன்று புதன்கிழமை தொடங்கியது. முன்னாள் பிரதமரான நஜீப் 42 மில்லியன் ரிங்கட் உள்ளடக்கிய நிதி மோசடி மற்றும் அதிகார விதிமீறல் காரணமாக 3 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதியான முகமத் நாஸ்லான் முகமத் கசாலியின் முன்னிலையில் நஜீப்பின் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஏஷான் பெட்டானா சென்ட்ரியான் பெர்ஹாட் நிறுவனத்திலிருந்து 42 மில்லியன் ரிங்கட் தமது அம்பேக் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது குறித்த விவரம் தெரிந்ததும் நஜீப் ஆச்சரியமடைந்ததாக ஏஷான் பெட்டானா சென்ட்ரியான் பெர்ஹாட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சாம்சுல் அன்வார் சுலைமான் கூறினார். சமூக பொறுப்புணர்வு திட்டங்களை செயல்படுத்த ஏஷான் பெட்டானா நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2015 ஊழல் தடுப்பு ஆணையம் தம்மை கைது செய்து விசாரித்ததற்கு பிறகு நஜீப்பின் வீட்டில் அவரை சந்தித்த போது நஜீப் ஆச்சரியத்தில் இருந்ததாக சாம்சுல் கூறினார். தமது வங்கிக் கணக்கில் 42 மில்லியன் பணம் எப்படி வந்தது என்ற கேள்விகளுடன் நஜீப் இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். அதிகப்படியான மின்சார கட்டணங்கள் வசூலிக்கப்படுவது குறித்த புகார்களை தொடர்ந்து நேற்று செவ்வாய்க்கிழமை TNPN நிறுவனம் கொடுத்த விளக்கம் திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை என்று எரிபொருள் அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் அமைச்சர் EOPN கூறியுள்ளார். TNP நிறுவனம் வழக்கத்திற்கு மாறாக அதிகமான கட்டணத்தை விதிப்பதாக சமூக பக்கங்களில் எழுந்த கருத்துக்களுக்கு அந்நிறுவனம் அறிக்கையின் மூலம் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள TNP அலுவலகத்தில் அது குறித்த தகவலை பெற்றுக் கொள்ளலாம் என கூறியிருந்தது. ஆயினும் அதற்கான முழு காரணத்தை அது வெளியிடவில்லை. இதுகுறித்து விளக்கம் அளிக்க எரிபொருள் ஆணையம் TNP நிறுவனத்தோடு சந்திப்பு கூட்டம் ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தது. பல்வேறு காரணங்களை அவர்கள் முன்வைத்த போதும் அக்காரணங்களை எரிபொருள் ஆணையம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த விவகாரத்தை TNP நிறுவனம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் தவறினால் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இப்புகார்கள் குறித்து எரிபொருள் ஆணையம் தொடர்ந்து விசாரணை நடத்தும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். அடிப்பின் மரண விசாரணையில் வீடமைப்பு மற்றும் நகராட்சி மன்ற அமைச்சை பிரதிநிதித்து வந்த வழக்கறிஞர் ஷாஸ்லின்னின் நியமனத்தை ரத்து செய்ய கோரிய அரசாங்க தலைமை வழக்கறிஞர் டோமி தோமஸின் முடிவினை தாம் ஆதரிப்பதாக பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமத் நேற்று செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார். இந்த வழக்கு தொடர்பில் டோமி தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளார் என்று அவர் தெரிவித்தார். அவர் அரசாங்க தலைமை வழக்கறிஞர், என்ன செய்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும், மேலும் அவர் அமைச்சை பிரதிநிதிப்பதிலிருந்து மட்டுமே விலகிக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார். ஆனால் ஷாஸ்லின் அடிப்பின் குடும்பத்தை பிரதிநிதிப்பதிலிருந்து விலகிக் கொண்டுள்ளார் என்று பிரதமர் கூறினார். கடந்த திங்கட்கிழமை அடிப்பின் வழக்கிலிருந்து தாம் விலகிக் கொள்வதாக ஷாஸ்லின் எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்காமல் குறிப்பிட்டிருந்தார். பெருநாள் காலங்களில் பட்டாசுகளை விற்பனை செய்யவோ அல்லது பட்டாசுகளை வெடிக்கவோ அனுமதி இல்லை என விளாந்தான் காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக சட்டவிரோதமாக பட்டாசுகளின் செய்முறையை மாற்றியமைத்து அதனை சந்தையில் கலப்படமாக விற்பனை செய்வது மக்களுக்கு ஆபத்தான ஒன்று எனவும் இது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் எனவும் கிளாந்தான் போலீஸ் படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் அண்டை நாடுகளின் கடத்தல் பட்டாசுகளையும் வான வேடிக்கைகளையும் நம் நாட்டில் பெருநாள் காலங்களின் போது அதனை கலப்படம் செய்து விற்பனை செய்வது சட்டவிரோத செயலாகும் என கிளாந்தான் காவல்துறை தலைமை அதிகாரியான டத்தோ ஹாசானுடின் ஹாசான் தெரிவித்தார். இதுபோன்ற கலப்பட பட்டாசுகளை வாங்கி அதனை வெடிக்கும் போது விபத்துகள் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு நிரந்தர இயலாமை மற்றும் நீடித்த அதிர்ச்சி உள்ளிட்ட பாதிப்புகளை எதிர்நோக்கக்கூடும் என ஹாசானுடின் தெரிவித்தார். குவாலா பிலா பெக்கானில் உள்ள பனிக்குள் கடையின் குளிரூட்டி திடீரென வெடித்ததில் அதனை பழுதுபார்த்து கொண்டிருந்த ஆடவர் உயிரிழந்தார். இன்று காலையில் ஏற்பட்ட இந்த வெடிப்பு சம்பவத்தில் குளிரூட்டியின் கம்ப்ரஸரை பழுதுபார்ப்பதற்காக பயன்படுத்திய ஏணியிலிருந்து கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே சோஹோ சோங் உயிரிழந்தார். இதற்கிடையே 22 வயதான அவரின் மகன் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் என குவாலா பிலா தீயணைப்பு மற்றும் மீட்பு பிரிவின் தலைவர் ஏவா சாய்வூன் கமுனி தெரிவித்தார்.
அவர்கள் இருவரையும் பனிக்குள் கடையின் உரிமையாளர் குளிரூட்டியை பழுது பார்ப்பதற்காக அழைத்த பின்னர் காலை 11 மணி அளவில் அக்குளிரூட்டியை சரி செய்து கொண்டிருக்கும் போது இந்த சம்பவம் நடந்துள்ளது என்றார் ஏவா சாய்வோம். செய்திகள். இலங்கையில் நிலைமை சீரடைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என உலக நாடுகளுக்கு அதிபர் சிறிசேன வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் ஈஸ்டர் தினத்தன்று அடுத்தடுத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல்களால் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து அமெரிக்க, ஐரோப்பியா மற்றும் கனடா உள்ளிட்ட பல நாடுகள் இலங்கைக்கு சுற்றுலா செல்ல தங்கள் நாட்டு மக்களுக்கு தடை விதித்தன. இதனால் சுற்றுலாத்துறையை பெரிதும் நம்பியுள்ள இலங்கையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை வீழ்ச்சியடைந்துள்ளதால் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பல்வேறு நாடுகளின் தூதர்களை சந்தித்து பேசிய இலங்கை அதிபர் சிறிசேன நாட்டின் பாதுகாப்பு நிலைமை சீரடைந்துள்ளதால் அவசர நிலை மீண்டும் நீட்டிக்கப்படாது என தெரிவித்தார். இயல்பு நிலை திரும்பியுள்ளதால் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் என பல்வேறு நாடுகளின் தூதர்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். ஜப்பானின் புதிய புல்லட் ரயில் மணிக்கு 360 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி சாதனை படைத்துள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோ மற்றும் ஒசாகா நகரங்களுக்கு இடையே வருகிற ஜூலை மாதம் முதல் புதிய அதிவேக புல்லட் ரயிலை இயக்க அரசு திட்டமிட்டுள்ளது. N700 வரிசையில் சுப்ரீம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புதிய புல்லட் ரயில் குறைவான எடையுடனும் குறைந்த எரிசக்தியை பயன்படுத்தும் வகையிலும் நிலநடுக்கம் போன்ற சூழலை தாங்கும் கூடுதல் பாதுகாப்பு வசதிகளோடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சுப்ரீம் புல்லட் ரயில் சோதனை ஓட்டமாக மைபாரா மற்றும் கியோட்டோ நகரங்களுக்கு இடையே அண்மையில் இயக்கப்பட்டது. அப்போது இந்த புல்லட் ரயில் முன் எப்போதும் இல்லாத வகையில் மணிக்கு 360 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி புதிய சாதனை படைத்தது. எனினும் இந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வரும்போது மணிக்கு 285 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் ட்ரோன்கள் மூலம் வானில் செய்யப்பட்ட சாகசங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. குய்யாங் என்ற இடத்தில் வர்த்தக கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதற்கு விளம்பரம் செய்யும் நோக்கில் 500 மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி வானில் 3D முறையில் உருவங்கள் உருவாக்கப்பட்டன. பல வண்ண நிறங்கள் கொண்ட விளக்குகளை கொண்ட ட்ரோன்கள் மூலம் உலக உருண்டை, பறவை போன்ற உருவங்கள் வானத்தை வண்ணமயமாக்கின. வானில் நடத்தப்பட்ட வர்ண ஜாலங்களை கண்ட பார்வையாளர்கள் பரவசமடைந்தனர். செய்திகள். பிரதமர் பதவியேற்பு விழாவில் பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதால் டெல்லியில் ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. 17வது மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று மீண்டும் அரியணையில் அமர்கிறது. தொடர்ந்து 2வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்கிறார். பதவியேற்பு விழாவானது நாளை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்குமாறு அனைத்து மாநில முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதேபோல் பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகளான வங்கதேசம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து, நேபாளம், பூட்டான் நாட்டு தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதை வங்கதேசம், இலங்கை, மியான்மர், கிர்கிஸ்தான் நாட்டு அதிபர்கள் உறுதி செய்துள்ளனர். நேபாளம், மொரீஷியஸ் மற்றும் பூட்டான் பிரதமர்களும் மோடியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர். தாய்லாந்து சார்பில் சிறப்பு தூதர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகத் தலைவர்கள் வருகையை முன்னிட்டு டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையும் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் 9 பேர் இன்று பதவியேற்றனர். 9 அதிமுக எம்எல்ஏக்கள் பதவியேற்பால் சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்களின் பலம் 123 ஆகியுள்ளது. ஆனால் அவர்களில் 3 பேர் தினகரன் ஆதரவாளர்களாக செயல்பட்டு வருகின்றனர். இரட்டை இலை சின்னத்தில் வென்ற கருணாஸ், தமீமுன் அன்சாரி ஆகியோர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது தங்கள் நிலைப்பாட்டை கூறுவதாக தெரிவித்துள்ளனர். திமுக கூட்டணி எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 110 உள்ளது. ஆனால் நாங்குநேரி காங்கிரஸ் எம்எல்ஏ வசந்தகுமார் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்யவுள்ளார். இதனால் எதிர்க்கட்சிகளின் பலம் 109 குறைகிறது. டிடிவி தினகரன் சுயேச்சை எம்எல்ஏவாக செயல்பட்டு வருகிறார். 12ஆம் வகுப்பு தாவரவியல் புத்தகத்தில் பாரம்பரிய நெல் ரகங்களை தேடிக்காத்த நெல் ஜெயராமன் குறித்த குறிப்பு இடம்பெற்றுள்ளது. பாரம்பரிய நெல் வகைகளை தேடி அவற்றை காப்பதில் அயராது உழைத்தவர் நெல் ஜெயராமன்.
இவரது பணியை போற்றும் வகையில் நெல் ஜெயராமன் குறித்த குறிப்பை 12 வகுப்பு தாவரவியல் பாட புத்தகத்தில் வைத்து தமிழக அரசு சிறப்பித்துள்ளது. புகழ்பெற்ற தாவரவியலாளர்களான நார்மன், இ போர்லாக் மற்றும் எம் எஸ் சுவாமிநாதன் ஆகியோரின் வரிசையில் புத்தகத்தில் நெல் ஜெயராமன் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளது. வாழ்நாளையே விவசாயத்திற்காக அர்ப்பணித்த நெல் ஜெயராமன் 9 வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கும் நிலையில் 12 வகுப்பு புத்தகத்தில் பாடமாக மாறியுள்ளார். திசைகள் வலைக்காட்சி மக்களின் மனசாட்சி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள